அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்ன வீடியோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சிரஞ்சு எடுத்துங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில், அப்புறம் ஒரு வீல். இந்த வீல் எங்கேருந்து கேட்டால் சின்ன மோட்டார் இருந்துச்சு, அந்த மோட்டாரில் வீல் வச்சுருவோம், பல்லு பல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வீல் கிடச்சோட எடுத்துங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்ப்ரே அடிக்கிற பாட்டில் நல்லா காற்றை மட்டும் அடிச்சுங்க, ஃபுல்லாக காற்றை அடிச்சுட்டு அந்த வீல் எடுத்து சிரஞ்சில் மாட்டிடுங்க. இது பாருங்கள், மாட்டிட்டு அந்த காற்றை அதுக்கு நேராக ஓப்பன் பண்ணிங்கன்னா வீல் என்ன ஸ்பீடு சுற்றுதுன்னு பாருங்கள், செம்மையாக சுற்றும். அது பாருங்கள், அழகாக சுற்றுது. காற்றுல எப்படி சுற்றுதுன்னு பார்த்தீங்க. அடுத்து தண்ணி பிடிச்சிடலாம், அதே பாட்டில் தண்ணி பிடிச்சிங்க. அரை பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு திருப்பி அதே மாதிரி அந்த காற்றை அதில் அடிங்க. நல்லா அந்த மாதிரி காற்று அடிச்சுன்னா நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். நல்ல காற்று மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த வீலில் தண்ணி வச்சு அடிங்க. இப்போ நல்லா சுற்றுது, ஆனால் நமக்கு சுற்றுற மாதிரி தெரியல, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு சுற்றுது. ரெண்டு பக்கம் நான் காட்டுறேன் உங்களுக்கு, அவ்வளோ ஸ்பீடு சுற்று பாருங்கள். இதே மாதிரி நம்ம டேப்பில் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம பார்த்து சுற்றிட்டு இருக்கோம். சில பசங்க நல்லா பார்க்குறதுக்கு ஜாலியாக விளையாண்டு இருப்பாங்க. எப்படி சுற்றுது பாருங்கள், தண்ணி எவ்வளோக்கு ஃபோர்ஸாக வருதோ அந்தளவுக்கு வீல் நல்லா சுற்றும். ஒரு சின்ன விளையாட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரே வர மாதிரி அந்த நாசில் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடிச்சுட்டு இந்த வெயில் படுற இடத்துல இந்த பாருங்கள் எவ்வளவு வருது பாருங்கள் வானவில். இந்த வெயில் படுறதில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ரே தண்ணியில் வானவில் நல்லா தெரியும். பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்ப்பாங்க. அது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வானவில். அந்த வெயிலில் படுற மாதிரி இருக்கணும், வெயிலில் அடிச்சுட்டு சைடில் நமக்கு அந்த வானவில் தெரிகிற மாதிரி நீங்கள் அடித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்ப்ரேயை நல்லா கலந்து அடிக்கிறதுனால அதில் வானவில் தெரியும். அது பாருங்கள் செம்மையாக அடிக்கிறது பாருங்கள் வானவில், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வானவில் நாமளே இதில் பார்க்கலாம். மழை பெய்யும்போது வானவில் பார்க்குறோம் இல்லையா, மழை பெய்யாமல் அதுப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அது வானவில் தெரியும். உங்கள் அந்த ஸ்ப்ரே பாட்டில் பெருசாக சைஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நல்லா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அடித்து பாருங்கள். இது ஒரு சின்ன பசங்களுக்காக ஒரு விளையாட்டு மாதிரி தான், இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டாக பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள், அழகாக தெரியுது அந்த வானவில். இன்னும் வெவ்வேறு இடத்துல நீங்கள் வெயில் படுற மாதிரி அடிச்சா நல்லா இன்னும் கிளியராக தெரியும். நான் அந்த செடி இருக்கிறனால உங்களுக்கு சரியாக தெரியல, பக்கத்தில் ஏதாவது வால் செவருக்கு இருந்துச்சுன்னாங்க, அது பாருங்கள் அருமையாக தெரியுது. இப்போ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்ப்ரே தான், ஸ்ப்ரே பாட்டில் தான், வேறு எதுவுமே கிடையாது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்க மாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய மாநிலம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.